கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் அப்போஸ்தலன் யோவான் எழுதின சுவிசேஷம் 13:31. யோவான் 13:31, John 13:31. அவன் புறப்பட்டு போன பின்பு இயேசு, இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார், தேவனும் அவரில் மகிமைப்படுகிறார். யூதாஸ் காரியத்து காட்டி கொடுக்கப்படுவதில்லை, சரி, அதற்கு பின்பாக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரிப்பதும் பின்பு அவர் உயிர்த்தெழுந்து அவர் மறுபடியும் வருவது எல்லாமே இது எல்லாமே என்ன கொடுக்குதான், மனுஷகுமாரனாகிய கிறிஸ்துவுக்கு மகிமையை கொடுக்கிறது, அதில் தேவனும் மகிமைப்படுகிறார். அதாவது கல்வாரி சிலுவையில் மரிப்பது என்பது குமாரனுக்கு மகிமை, இயேசு கிறிஸ்துவாகிய குமாரன் அவருக்கும் மகிமை, அதை நடப்பிக்கிற தேவனாகிய பிதாவாகிய தேவனுக்கும் மகிமை என்று சொல்லக்கூடியதா. அதாவது இது காரணம் என்னன்னா, மனிதகுல மீட்பிற்காக தன்னுடைய தெய்வீக தன்மையை விட்டுவிட்டு அவர் மனுஷனாக இந்த பூமிக்கு மாறினார். அதாவது நித்தியத்துக்கும் தேவனாயிருந்த கிறிஸ்து மனுஷ ரூபமா மாறுகிறார், மனுஷனா படைக்கப்படலை. நம்ம இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர் ஏற்கனவே வார்த்தையாக இருந்தார், அதற்கு பின்பாக மனுஷனாக மாறுறாரு. மனுஷனாக வந்து இந்த பூமியில் அவர் மரிப்பது என்கிற கல்வாரி சிலுவை என்பது தேவனுடைய மகிமையை காட்டக்கூடியதாய் இருக்கிறது என்றதை இங்கு இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். யோவான் 12:23 சொன்னார், என்ன சொன்னார், அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. யாரு, கிரேக்கர்கள் அவரை தேடி வந்து விட்டார்கள் என்று சொல்லும்போது என்ன சொல்றாரு, ஏன்னா மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது, அது தேவனும் மகிமைப்படுகிறார் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப என்னன்னா, மனிதகுல மீட்பினுடைய மகத்துவமான மேன்மையான காரியம் என்பது கல்வாரி சிலுவை. அந்த கல்வாரி சிலுவையின் மூலமா தான் நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டோம். அப்போ அதில் ரட்சிக்கப்பட்ட நம்ம செய்கிற காரியம் எப்படி இருக்கணும், கர்த்தராகிய கிறிஸ்துவையும் பிதாவாகிய தேவனையும் மகிமைப்படுத்தக்கூடியதாய் இருக்க வேண்டும். பேதுரு இதை குறித்து சொல்லும்போது தன்னுடைய நிருபம், 1 பேதுரு 4:11 சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன், ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக, அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக, ஆமேன். அப்போ என்ன சொல்கிறாரு, நீங்கள் போதிச்சாலும் சரி உதவி செய்தாலும் சரி, அது இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாய் நாம் செய்ய வேண்டும். அப்போ இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும், இப்போ உங்களுக்கு வந்து போதிக்கிறதா இருக்கட்டும், இல்லை உதவி செய்கிறதா இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது 1 Cor 10:31 என்ன சொல்கிறாரு, புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் நம்ம தேவனுடைய நாம மகிமைக்காய் செய்ய வேண்டும். அப்போ நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதா. எப்படி நீங்கள் புசிக்க முடியும் தேவனுடைய நாம மகிமைக்கு, எப்படி நீங்கள் குடிக்க முடியும், எப்படி நீங்கள் காரியங்கள் செய்ய முடியும், அதாவது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் என்ன காட்டி கொடுக்க வேண்டும், ஆஹா இவர் வித்தியாசமானவர், இவர் ஏதோ இவருக்குள்ள இருக்கு, இவர் வந்து தேவனுடைய பிள்ளை என்று சொல்லக்கூடிய ஒரு அங்கீகாரம் உள்ளதாய் நம்முடைய காரியங்கள் இருக்க வேண்டும். இதைத்தான் கர்த்தராகிய கிறிஸ்து மலைப்பிரசங்கத்தில் சொல்லும்போது என்ன சொன்னாரு, Matthew 5:16 இதோ உங்களுடைய நற்கிரியைகளை பார்த்து பரத்தில் இருக்கிற பிதாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று. அப்போ என்னன்னா, நம்ம செய்யக்கூடிய காரியங்கள், நம்ம பேசக்கூடிய விதம், நம்ம எப்படி நம்ம பொருளாதாரத்தை கடைபிடிக்கிறோம், நம்ம எப்படி நம்ம குடும்பத்தை வழி நடத்துகிறோம், நம்ம எப்படி ஒரு நல்ல வேலைக்காரர்களாக இருக்கிறோம்,
மற்றவங்க பார்க்கறதுக்காக வேலை செய்யலை, மற்றவங்களுக்காக வேலை செய்யலை, நாம் தேவனுக்கென்று வேலை செய்கிறோம். நம்ம சாப்பிட்றது, இந்த பூமியில் நான் என்னை ஆண்டவர் வைத்திருக்கிறாரு, அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு எனக்கு சாப்பாடு வேணும் என்று சொல்லக்கூடியதான் நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும். இது தேவன் விருப்பப்படுகிற காரியமா? இது தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய காரியமா? நான் செய்வதனால தேவ நாமம் தூஷிக்கப்பட்டு விடுமா என்பதை ஜாக்கிரதையாக பார்த்து கொண்டு நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம தேவனுக்கு மகிமை செலுத்துகிறவங்களாக வந்தோம்னா நம்ம என்ன பண்ணுறோம்? இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறோம், அதன் மூலமாய் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறவங்களாக வர முடியும். அப்போ நம்மளுடைய நடக்கைகள் தேவனுடைய நாம மகிமைக்காய் இருக்கிறதா இல்லை தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதா? ரெண்டில் ஒன்று தான் இருக்கும், நடு மிடில் கிரவுண்ட் இருக்காது. அப்போது நம்ம எப்படி இருக்கிறோம்? செவிப்போமா? நல்ல ஆண்டவரே, இது அந்த நாளில் நாங்கள் எங்களை நாங்களே சோதித்து பார்த்து எங்களுடைய நடக்கைகள் எல்லாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறதா இல்லை தூஷிக்கப்படுவதாய் இருக்கிறதா என்று நாங்கள் பார்த்து ஆண்டவரே அதில் ஏதாவது அப்படிப்பட்ட காரியம் இருந்தால் நாங்கள் மனம் திரும்பி மீண்டுமாய் ஆண்டவரே ஒரு விசை நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு நல்ல கிருபைகளை தாங்க ஆண்டவரே. எங்களுடைய நடக்கைகள் எல்லாம் உம்முடைய நாமத்திற்கு மகிமை செலுத்தக்கூடியதாக இருக்க தேவ அனுகிரகம் பாராட்ட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை காலை சந்திப்போம்.